ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்க போகிறது செகண்ட் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ நம்ம இங்கிலீஷில் என்ன பார்த்துட்ருக்கோம், வண்டர்ஸ் ஆஃப் த ஜங்கிள். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ரைம்ஸ் பார்க்க போகிறோம், ஃபன் இன் த ஃபாரஸ்ட். ஸோ இதோட ரைம்ஸ் வந்து நான் பார்க்கலாம். Monkeys can jump and parrots can fly. Turtles can swim and cheetahs can run. Giraffes are tall and hippos are big. Zebras are swift and tigers are strong. We see the animals here today. They love to play and love to say, "Would you join us and play?" Monkeys can jump and parrots can fly. Turtles can swim and cheetahs can run. Giraffes are tall and hippos are big. Zebras are swift and tigers are strong. We see the animals here today. They love to play and love to say, "Would you join us and play?" They love to play and love to say, ஸோ நம்ம வந்து இப்போ ரைம்ஸ் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வள்ளி அண்ட் சிட்டு டாக் அபவுட் நேம்ஸ். ஸோ வந்து வள்ளியும் சிட்டும் என்ன பண்ண போகிறாங்க, நேம்ஸ் பற்றி பேச போகிறாங்க. நேம்ஸ்னால் என்னென்னு பற்றி, அது எதுக்கு நம்மளுக்கு வேணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறா வள்ளி, என்ன பண்ணுறா, "ஹலோ சிட்டு அண்ட் மிட்டு, ஹவ் ஆர் யூ?" அப்படின்னு கேட்குறா. ஓகேவா? "வி ஆர் ஃபைன்." இப்போ வந்து மிட்டு என்ன பண்ணுறா, சிட்டுன்றது பெரிய ஆடு, மிட்டுன்றது சிஸ்டர். ஓகேவா? எங்கள் சிஸ்டர். ஸோ என்ன கேட்குறா, "வை டூ யூ கால் மீ மிட்டு அண்ட் மை சிஸ்டர் சிட்டு?" அப்படின்னு கேட்டோன்னே வள்ளி என்ன சொல்கிறா, "ஓ, இட்ஸ் யுவர் நேம்" அப்படின்னு சொல்கிறா. அது வந்து உன்னோட நேம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ மிட்டு என்ன பண்ணுறா, "வை டூ வி நீட் நேம்ஸ்?" அப்படின்னு, "ஏன் எங்களுக்கு பேர் வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது வள்ளி சொல்கிறா, "வி நீட் நேம்ஸ் டு கால் பீப்புள்." ஸோ ஒரு ஒருத்தருக்கு தனித்தனி பேர் வச்சாதானே நம்ம எப்படி கூப்பிடுறது, பேர் இருந்தால் தானே நம்ம கூப்பிட முடியும். ஸோ அதனால எல்லாருக்கும் வந்து பேர் வேணும் அப்படின்னு சொல்கிறா. டஸ் அப்போ வந்து மிட்டு கேட்குறா, "டஸ் எவ்ரி திங் ஹாவ் அ நேம்?" அப்படின்னு கேட்குறா. எல்லாருக்கும் எல்லாத்துக்குமே பேர் இருக்குமா அப்படின்னு கேட்குறா. வள்ளி என்ன சொல்கிறா, "எஸ், பீப்புள், பிளேஸ், அனிமல்ஸ் அண்ட் திங்ஸ் ஆல் ஹாவ் நேம்ஸ்." ஸோ இதெல்லாம் வந்துட்டு நேம்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதில் என்ன சொல்ல வந்தாங்கன்னா, நேமிங் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், மிட்டுன்றது ஒரு நவுன், சிட்டுன்றது ஒரு நவுன், வள்ளின்றது ஒரு நவுன். ஸோ இது வந்து நேம், பீப்புளோட நேம்ஸ், அனிமல்ஸோட நேம்ஸ் வந்துச்சா, அதே மாதிரி ஒரு கோட், அது என்ன வந்து லயன். ஸோ இதெல்லாம் நம்ம பேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா நவுன்ஸ். ஓகேவா? அது என்னது வந்து நவுன்ஸ். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பிளேஸாக இருக்கட்டும். இப்போ பிளேஸ் எடுத்திங்கன்னா தாஜ்மஹால் இல்லை ஆக்ரா இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, டெல்லி இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நவுன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி திங்ஸ், இப்போ ஏதாவது ஒரு திங்ஸ் எடுத்துக்கோங்க, பேட் பால் இதை எடுத்திங்கன்னா அதுவும் ஒரு நவுன், அது வந்து ஒரு நேம் தானே. அந்த பொருளுக்கு என்ன பேர், அது பாலு இல்லைனா அது வந்து ஒரு பேட் அப்படின்னு ஒரு நேம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ எல்லா நேம்ஸுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா நவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து கிராமரோட பார்ட். இது நம்ம என்ன சொல்லுவோம், நவுன்ஸ். ஓகே. ஸோ இப்போ நவுன்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுதா, நேமிங் வேர்ட்ஸ் எல்லாமே நவுன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட எவால்வேஷன் பார்ட் பார்க்கலாம். தேங்க்யூ.